டிஎன்பிஎஸ்சி 365 யூடியூப் சேனல் சந்தாதாரர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 12/5/2021 நடப்பு நிகழ்வுகளை தொகுத்து தர வந்திருக்கின்றோம். முதலாவதாக, ஆண்டுதோறும் மே 12 உலக செவிலியர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது, இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. இத்தாலியின் புளோரன்ஸ் நகரில் பிறந்து புளாரன்ஸ் நைட்டிங் கேர்ள் நவீன செவிலியர் முறையை உருவாக்கிய முன்னோடி ஆவார். இவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கும் வகையில் 1974 முதல் இவரது பிறந்த நாள் ஆன மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது. மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டது. இவருக்கு மற்றொரு சிறப்பு பெயரும் உண்டு, கை விளக்கு ஏந்திய காரிகை என்று அனைவராலும் போற்றப்பட்டவர் இவர். இரண்டாவதாக, கே.ஆர். கௌரி அம்மாள். இவங்க வந்து கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர், அதாவது இவங்க வந்து 102 வந்து இன்னைக்கு காலம் ஆயிட்டாங்க. இவங்களோட சொந்த மாநிலம் வந்து கேரளா. இவரை வந்து இன்னொரு சிறப்பு பெயரோடு அழைக்கிறாங்க. இவர் வந்து கேரளாவோட இரும்பு பெண்மணி என்று அழைக்கிறாங்க. கே.ஆர். கௌரி அம்மாள் கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர். இவரோட சொந்த மாநிலம் கேரளா. 102 வந்து இவங்க காலம் ஆயிட்டாங்க. இவங்களை வந்து இரும்பு பெண்மணி என்றும் அழைக்கிறாங்க. மூன்றாவது, இந்தியாவில் பயன்படுத்தப்படும் கொரோனா ஊசியின் பெயர்கள். ரெமடிவைசர் 2, கோவாக்சின் 3, கோவிஷீல்டு. உலக சுகாதார மையம் இந்தியாவில் தென்படும் உருமாறிய கொரோனா வைரசுக்கு ஆகிக்கு புதிதாக ஒரு பெயர் வைத்துள்ளனர். B1617 என்ற பெயரை அறிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடலில் உள்ள மிகவும் ஆழமான பகுதிக்கு ஜாவா ட்ரென்ச் என்று பெயர். ஜாவா ட்ரென்ச் என்று பெயர்